இந்த வருஷம் ராசிக்குன்னு இல்லாம இந்த பிரபஞ்சத்திற்கு எப்படி இருக்கும், பொதுவா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாட்டி எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு வெயில் அடிக்கும், அரசாங்கம் எப்படி இருக்கும், அரசுகள் எப்படி இருக்கும், போர் பதட்டங்கள் இருக்குமா, பூகம்பங்கள் இருக்குமா, புயல் இருக்குமா, இதெல்லாம் கணக்கிட்டு சொல்வதுதான் வருட பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா வெயிலுடைய தாக்கம் அதிகமானதாகவே இருக்கும், உஷ்ணம் மிகுந்ததாகவே இருக்கும். அதே போல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் புதிதாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம அந்த கொரோனாவை சந்திச்சுட்டு இருக்கோம், அதனுடைய செகண்ட் வேவ்ஸ் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பீடா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே கூட காரணம், எப்படி சார்வரிய வருடத்துல ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ரொம்ப டீப்பா ஸ்ப்ரெட் ஆச்சு, அதே போல இந்த வருடம் என்னதான் வெயில் அதிகமா இருந்தாலுமே கூட செவ்வாய் நான்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்க காரணத்தினாலே நிச்சயமா அந்த புதிய வைரஸ் கூட ஒரு புதிய வடிவம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. சோ உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும், வெயில் அதிகமானதாக இருக்கும். அப்ப மழை எப்படி இருக்கும் கேட்டாக்கா, மிதமான மழையாகத்தான் இருக்கும். அப்ப இந்த வருஷம் மழை கம்மியா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக மழை பெய்யணும்னா புயல்னு இதாகவும் உருவானாதான் மழை பெய்யும். அந்த மாதிரி பெய்யக்கூடிய மழை கூட பூமியில நாலுல ஒரு பங்கு பூமியிலையும் மீதிய மூணு பங்கு கடல்லையும் தான் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பெல்லாம் மழை பெய்தோ அதுல மூணுல ஒரு பங்கு நீரிலும் கடல்லையும் ஒரு பங்கு பூமியிலும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேகாதிபதியே இங்க அங்க செவ்வாயாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே புயல் ஏற்பட்டு காற்று பலமாக வீசக்கூடும். அந்த காற்று வீசறதுனாலதான் அந்த புயல் உருவாகி அதுக்கப்புறம் தான் மழையே பிறக்கக்கூடும். அதோடு மட்டுமல்ல அரசியல் கழகங்கள், போர் பதற்றங்கள், சோ இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு இந்த வருஷத்துல அதிகமான, ஏன்னா சனி வேற மகரகதி பெறுகிறார், அதனால வந்து போர் பதற்றங்கள், தீ விபத்துகள், அல்லது வந்து பூகம்பங்கள், பூமி சார்ந்தது இல்லையா, பூகம்பங்கள் இதெல்லாம் கூட நம்ம அங்கங்க ஏற்படுவதற்கு வாய்ப்புகள், இந்த பிளவ வருஷத்துல ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல விவசாயம் சிறப்பானதாகவே இருக்கும், விவசாயத்தை பொறுத்தவரையில தானிய உற்பத்தி சிறப்பானதாகவே இருக்கும். ஆனாலுமே கூட அந்த காய்கறிகள் வகைகளை கொஞ்சம் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆபரணங்கள் இதெல்லாம் கூட விலை ஏறுவதற்கு, ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் கூட விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்துல மொத்தம் எத்தனை கிரகணங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாலு கிரகணங்கள் ஏற்படுகின்றது. அதாவது ரெண்டு சூரிய கிரகணம், ரெண்டு சந்திர கிரகணம், இது இந்த வருஷத்துல ஏற்படுகிறது. இந்த நான்கு கிரகணங்களுமே நம்ம இந்தியாவில, தமிழ்நாட்டில் இல்லைங்க, இந்தியாவில எங்கேயுமே தெரியாது என்கிறது தான் செய்தி. சோ இந்த வருஷத்துக்கு கிரகணங்கள் கிடையாது என்பதுதான் உண்மை. ஓகேவா, நாலு கிரகணங்கள் ஏற்படுது, ரெண்டு சூரியன் ரெண்டு சந்திர கிரகணங்கள். இந்த நாலு கிரகணங்களும் தமிழ்நாட்டிலும் தெரியாது, இந்தியாவிலும் தெரியாது. அதனால நம்ம பிராயச்சித்தம் தெரியாத கிரகணத்துக்கு நம்ம பிராயச்சித்தம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெயர்ச்சிகள் அப்படின்னு சொன்னாக்கா, மூணு பெயர்ச்சிகள் இந்த வருஷத்துல நடக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சியும், அதே போல ராகு கேது பெயர்ச்சி நெக்ஸ்ட் மார்ச் 21-3 அன்றைய தினம் ராகு கேது பெயர்ச்சி மாசி மாதம் பங்குனி மாதம் நடைபெறுகிறது. சோ பெயர்ச்சிகளை பொறுத்தவரையில மூன்று பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. சோ இதை தவிர்த்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அரசியல் கழகங்கள் நிறைய, ஏன்னா செவ்வாயா இருக்கிறதுனால அரசியல் கழகங்கள் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்றது. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியல் கழகங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த பிளவ வருஷம் அனைவருக்கும், நம் அனைவருக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும் சிறப்பாக அமைய வேண்டும், நன்மையை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.